அனைத்து அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினையும் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு பள்ளி ஆசிரியர் என்றாலே ஏளனமான பேச்சு அதிகமாகி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் தொடர்ந்து கல்வி சேவையை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் சமுதாயத்திற்கும் என் சிரம்தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாருமே எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினீங்களோ நீங்களும் அரசு பள்ளி ஆசிரியர் ஆகிட்டீங்க. இந்த சமூகத்தில் நமக்குன்னு மிகப்பெரிய பொறுப்பு வந்து பொறுப்பும் கடமையும் வந்துருச்சு. என்னுடைய அனுபவத்தை கண்டிப்பாக ஒரு நண்பனாக நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய உரிமையும் கடமையும் என்கிட்ட எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து வயதோ இல்லை தகுதியோ இல்லை. நிச்சயமாக ஒரு நண்பனாக என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு நமக்கு வந்து டைம் டேபிள் கொடுப்பாங்க. ஒரு சில பள்ளிகளில் வந்து பாடமே நடத்தியிருக்க மாட்டாங்க. பல்வேறு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய முதல் இலக்கு நம்மளுடைய பாடத்தில் 100% தேர்ச்சியை 11 மற்றும் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற வைப்பு தான் நம்மளுடைய முதல் இலக்கு. இப்போ ப்ராக்டிக்கல் அல்லாத பாடங்களுக்கு பார்த்திங்கன்னா 90 மதிப்பெண்களுக்கு நம்ம 25 மார்க் எடுக்கணும், எடுக்க வச்சா பாஸ். அதே போல் ப்ராக்டிக்கல் நம்ம வந்து இன்டர்னல் மார்க் வந்து 10 மார்க் போடுவோம். அதில் வந்து 10க்கு 10 கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம திருத்தும் போது எல்லாருமே 25 மார்க்கு தான் பார்டரில் தான் கொடுப்பாங்க. அதனால் இன்டர்னல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் கொடுங்க. அதுக்கு அசைன்மெண்ட் வைக்கிறது, டெஸ்ட் வைக்கிறது, கல்வி இணை செயல்பாடுகள் இதைமாதிரிலாம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம ப்ராக்டிக்கல் இல்லாத பாடங்களுக்கு 90க்கு 25, ப்ராக்டிக்கல் பாடங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜிக்கெலாம் பார்த்திங்கன்னா 70, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 70க்கு 15 மார்க் எடுத்தால் பாஸ். அப்போ நம்ம முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்ணாவது எடுக்க வைக்கணும். 100% தேர்ச்சி என்பது நம்மளுடைய இலக்காக நிச்சயமாக இருக்கணும். நம்மளை நம்பி பசங்க வந்துட்டாங்க, முதல் இலக்காக இதை வச்சுக்கிங்க. நான் வந்து இப்போ வேலைக்கு போனதுலேருந்து கிட்டத்தட்ட 5 பொதுத்தேர்வு முடிவுகளை வந்து 6வது பொதுத்தேர்வு முடிவு வரப்போகிறது. நான் 5 ஆண்டுகளுமே என்னுடைய பாடத்தில் 100% தேர்ச்சியை நான் 11 மற்றும் 12 வகுப்பில் கொடுத்துள்ளேன். அதே போல் எங்களுடைய பள்ளி தேர்ச்சி சதவீதம் முதல் ஆண்டை தவிர்த்து இப்போ தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளிலும் பள்ளி அளவிலும் 10, 11, 12 வகுப்பில் 100% தேர்ச்சியை அனைத்து ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பால் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் அதை செய்வீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக செய்வீங்க. சரி, வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ண வச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லவே இல்லை. மாணாக்கர்களை சென்டம் எடுக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லோட நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அப்போ மதிப்பெண்கள் வந்து உயர் மதிப்பெண்கள், அதாவது சென்டம் எடுக்கிறதுக்கு நம்மளால பயிற்சிகளை வந்து கொடுக்கணும். சரி, முதல்ல ஜஸ்ட்டு பாஸ் பண்ண வைக்கணும்னா 1 மார்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 மார்க்கை முடிந்த அளவுக்கு மறுபடியும் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருங்க. ஹைடெக் லேப்னு இருக்கும், அங்கே வந்து ஆன்லைன் டெஸ்ட். நான்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி என்னுடைய ஸ்டடியை வரும்போது பசங்களுக்கு 11th காலையில் ஆன்லைன் டெஸ்ட்டு, 12th வந்து ஈவினிங் டெஸ்ட்டு. 1 மார்க்கை மீண்டும் 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 அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்கன்னா 1 மார்க்கில் நமக்கு வந்து பாஸ் பண்ண போகிறதுக்கு ஒரு 70% மார்க் வந்து எடுத்துடலாம். அப்போ 1 மார்க்கில் நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. கீ பாயிண்ட்ஸ் அடிப்படையில் நடத்துங்க. எல்லோரும் நடத்துகிற போல் நம்மளும் நடத்தாமல் மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் நம்ம பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாலே இந்த கிளாஸ் ரூம் வந்து பின்ட்ராப் சைலண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஆட்டோமேட்டிக்காக பின்ட்ராப் சைலண்ட் ஆகிடும். நம்ம அங்கே போய் நம்ம நடத்துறது பசங்களுக்கு புரியலன்னா தான் தேவையில்லாத சலசலப்புகள்லாம் கிளாஸ் உள்ளே வர்றது. அதனால் நம்ம மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் நல்லா கிளாஸ் எடுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டவுட் கேட்டால் உடனடியாக நம்ம சொல்லணும். அதை விட்டு நாளைக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எந்த அளவுக்கு இருக்கோன்னு பசங்க வந்து அதுலேயே நம்மக்கிட்ட ட்ராபேக் ஆகிடும். அதுலேருந்து வேறு மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து பசங்க போய் வெளியில் சொல்கிற விதங்களாகட்டும், எல்லாமே வேறு விதமாக இருக்கட்டும். முன்புலாம் வந்து முன்பு போலலாம் இப்போ இல்லை, எல்லாமே வந்து நம்மளுக்கு விசிட் வரதுலேருந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் போடும்போது பேரண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கேட்குறாங்க, இந்த பாடத்தில் வந்து இன்னும் பாடம் முடிக்கலைன்னு சொல்கிறாங்க சிலபஸ். அப்போ எல்லா பொறுப்புமே நம்மக்கிட்ட இருக்குது. வெறும் 12வது முடிக்கிறதோட 12வது முடிச்சுட்டு போனதோடு நம்மளுடைய கடமை முடியாமல் உயர்கல்வி வந்து அனைவருமே படிக்க வைக்கணுங்கிற கட்டாயம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பொறுப்பு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஊக்கத்தொகைக்கான தேர்வுகள் NMMS ட்ரஸ்ட்டு, NTSC, தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு, உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை மாணவிகளுக்கு எவ்வாறு கொடுக்கப்படுகிறது, என்னென்ன படிப்புகள் இருக்குது, அதுக்கெல்லாம் தனியாக கவர்மெண்ட்லேயே பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு மாணவர்களுக்கு வந்து கெரியர் அண்ட் கைடன்ஸ்னு போட்டு ஒரு டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சூப்பராக இப்போ வந்து நம்மளுடைய எஜுகேஷன் வந்து மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடுச்சு. அரசு பள்ளியோட தரம் வந்து மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறதா தான் நான் நம்புகிறேன். அதுக்கு நம்மளை போல் டீச்சர்ஸ் தான் அதுக்கு முக்கியமான காரணங்கள். அதனால் நம்ம வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எது எப்படியோ நம்மளுடைய பாடத்தில் மிகுந்த அறிவு நமக்கு இருந்தாலே போதும், எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சிடலாம். வெறும் கல்வியை மட்டும் போதிக்காமல்
மாணவர்களை வந்து நல்வழிப்படுத்தணும். நமக்கு தெரிந்தே ஒருத்தன் வந்து தவறு செய்கிறான கண்டிப்பாக கூப்பிட்டு நல்லபடியில் அவங்களுக்கு வந்து திருத்தக்கூடிய கடமை நம்ம நிச்சயமாக இருக்குது. அதே போல் ப்ரேயரில் இன்றைக்கி சொன்னாலும் கூட உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல இடமாக இருக்கும். ஆரம்பத்தில் எனக்குமே பேசுகிறது சரியாக வராது, போக போக வந்து நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிப்போம். கிளாஸ் ரூமில் நல்லா எடுப்போம், பட் ஆனால் ப்ரேயரில் நிற்கிறதுல நம்மளுக்கு கொஞ்சம் அது எல்லாருக்குமே ஒரு கூச்சம் இருக்க தான் செய்யும், அது போக போக வந்து பழகிடும். அதனால் உங்களுடைய கருத்தை வந்து நிறைவுக்கு சொல்லுங்கள். மாணவர்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து ஹேர் கட்லேருந்து குறிப்பாக மாணவிகளுக்கு வந்து இந்த 11th வந்து சேரும்போது மிக முக்கியமான பருவம் அது. அப்போ தேவையில்லாத விஷயங்களில் வந்து அவங்களோட கவனம் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம சரி செஞ்சு இதில் எல்லாத்தையும் நம்ம வந்து முக்கியமாக வெறும் கல்வியை மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தினையும் நம்ம சேர்த்து தான் கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அது முக்கியமான பருவம். அதன் பிறகு காலேஜ் போயிட்டாங்கன்னா ஓரளவு அவங்களுக்கு வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் வந்து அவங்கள்ட்ட வந்துடும், ஸ்கில் வந்துடும். பட் ஆனால் இந்த 11th 12th மிக மிக முக்கியமான பருவம், நம்ம தான் எடுத்து சொல்லணும். தெரிந்தே இவன் இப்படி பண்ணுற நமக்கு என்ன வேலை அப்படின்னு யாருமே நினச்சிடாதீங்க. அதே போல் கோபம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வரலாம், ஆனால் வெளிப்படுத்துகிற விதம் வந்து இருக்குது. தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறதோ மரியாதை குறைவாக மாணவர்களை கோபத்தில் எதுவும் பேசக்கூடாது. எதன் தயவுசெய்து யாரும் குச்சிங்கிறதே நம்ம எடுக்கவும் முடியாது, வேறு எதுவுமே கிடையாது. குச்சி யாருமே எடுக்காதீங்க. நமக்கு எப்படி சொல்லு, கோபத்தோட உச்சிக்கெல்லாம் போகிற மேலே நிகழ்வுகள்லாம் நடக்கும். நம்ம வேறு எதுவுமே கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள் அப்படி தான் இருக்குது. அதே நிலைமையில் பசங்களை கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது. அப்படி இருந்த பட்சத்துலேயும் மாணவர்கள் நல்வழிப்படுத்திட்டு தான் இருக்கும், சரிங்களா? அதுவும் அன்பான முறையில் நம்ம வேறு வகையில் தான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் பசங்கள்கிட்ட. அதனால் முடிந்தளவுக்கு கோவப்படுறத அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான இடைவெளி வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அது ஆண் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி தான், பெண் ஆசிரியர்களாக இருந்தாலுமே இந்த இடைவெளி வந்து முக்கியமாக பார்த்துக்குங்க. அது கொஞ்சம் இன்னும் நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லிபரலாக இருந்தோன்னா பசங்க வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அதனால் அது அந்த இடைவெளி வந்து சரியான அளவில் இருந்துகிட்டே இருக்கணும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான அந்த கற்றல் இடைவெளி தான் நம்மளுக்கு குறையணும், சரிங்களா? ஆனால் இந்த நம்மளுக்கு அந்த கற்றல் இடைவெளியை நீங்கள் முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கிங்க. ஆனால் மற்ற இடைவெளி வந்து அந்த ஸ்பேஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த ஒரு ஹவராக நம்ம வந்து ஃபுல் டே அந்த ஃபுல் ஹவரை வந்து கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணணும். டவுட் கேட்டால் கிளியர் பண்ணணும். குரல் ஏற்றத்தாழ்வு இருக்கணும். பிளாக் போர்டு யூஸ் பண்ணணும். டீச்சிங் எய்ட்ஸ் ஹை செகண்டரி பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் இந்த குறிப்பிட்ட ஃபார்மேட்டும் கிடையாது. அந்தந்த பள்ளிகள் என்ன ஃபார்மேட்டோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். லெசன் பிளான் அப்படிங்கிற நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எழுதி பார்த்துட்டு வந்து கிளாஸ் எடுங்க. எந்த விதமான தவறான கருத்துக்கள் நம்ம வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துடக்கூடாது. டீச்சிங் எய்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கும், ஹைடெக் கிளப் இருக்குது. ஒன் மார்க் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன் மார்க்கில் எந்த அளவுக்கு பசங்க மார்க் எடுக்கிறானோ ஜஸ்ட் பாஸ் நம்ம எடுக்க வச்சுலாம். அதேபோல் சென்டம் எடுக்கிறதுக்கும் நிறைய மோட்டிவேஷன் கொடுங்க. வெறும் அந்த நம்ம எக்ஸாம் மோட்டிவில் இல்லாத வேறு ஸ்போர்ட்ஸ் டே வந்தால் கூட அதுலேயும் பசங்கள் வந்து ஊக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. நம்ம அதே போல் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எல்லாமே ப்ராக்டிக்கல் அந்த ஆய்வகத்தில் வந்து வசதிகள் இருந்ததுன்னா மாணவர்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நல்ல முறையில் சொல்லிக் கொடுங்க. ஐஐடி ஜேஇ நீட் போன்ற போட்டித் தேர்வுகளுக்குமே மாணவர்களை வந்து ஆர்வப்படுத்தணும். ஏன் இதை ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பள்ளிகளில் வந்து நீட் கோஆர்டினேட்டர் நான் செயல்பட்டு வந்துட்டுருக்கேன். என்னுடைய பாடம் வந்து நீட்டுக்கு தேவையில்லை என்றாலும் கூட எங்களது பள்ளி நீட் கோஆர்டினேட்டராக நான் வந்து செயல்பட்டு வருகின்றேன். பசங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி உங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் கொடுத்தனோ பசங்களுக்கும் ஆர்வப்படுத்திகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு கூடிய விரைவில் வந்து அச்சீவ் பண்ண நிச்சயமாக என்னால் பண்ண முடியும். நெருங்கி வந்துட்டாங்க மாணவர்கள்லாம் அந்த எலிஜிபிள் மார்க்லாம் தாண்டி 200 மார்க் கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க. இன்னும் கண்டிப்பாக அடுத்த முறையில் இன்னும் நிறைய அதிக மாணவர்களை வந்து கண்டிப்பாக நான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வேறு உயர்கல்வி வழிகாட்டல் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். அதே போல் பள்ளிகளில் உங்களாலான முடிவு உங்களாலான உதவிகளை வந்து செய்யுங்க. போதுமான அளவு எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து கம்பல்சரி. இன்னும் எம்இஸ் ஒர்க் அப்படிங்கிறது இப்போ தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. ஆசிரியர்களுக்கு நம்ம அட்டன்ஸ் போகிறதுலேருந்து பசங்களோட ஐ செக்கப்லேருந்து ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே மொபைல்லே செய்யக்கூடிய வகையில் இருக்குது. நம்முடைய மார்க் வந்து காலாண்டு தேர்வு மார்க், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், அரையாண்டு தேர்வு இப்படிங்கிற எல்லா மார்க்குமே ஆன்லைன் தான் நம்ம ஏற்றி ஆகணும். அதனால் எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து முடிந்தளவுக்கு கற்றுக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஹெச்சமாக இருப்போம். குறைந்தது 10 வருடங்கள்லேருந்து 15 வருடங்களாக ஹெச்சமாக நம்ம இருப்போம். அதனால் நிறைய விஷயங்கள் இப்போ நான்லாம் ஓரளவு 80% ஜாப் வேலையை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆர்வம் மிகுதியில் நான் எல்லா விஷயங்களுமே தெரிந்து கொண்டேன். அதே விஷயமாக நம்ம ஆஃபீஸ் ஒர்க்குங்கெல்லாம் அடுத்த விஷயந்தான். நம்மளுடைய பாடம் நடத்துறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்மளுக்கு ஆண்டாய்வுக்கு வரும்பொழுது நம்மளுடைய கிளாஸ் எடுக்க சொல்லி பார்ப்பாங்க. நம்முடைய பாடத்தில் மூத்த தலைமை ஆசிரியர்கள் தான் நம்மளை வந்து வகுப்பெடுக்க சொல்லி பார்ப்பாங்க. ரிவ்யூ மீட்டிங்கில் சிஓட்ட நம்மளுடைய கருத்தை சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க. அதே போல் இன்னொன்று சொல்லிடுறேன், ஆவரேஜ் மார்க் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 11th வந்து 50 பசங்க படிக்கிறாங்கன்னா 50 பசங்களும் எடுக்கக்கூடிய மார்க்கு
கூட்டி 50 அளவுக்கு வரும்ல, அது வந்து இப்போ ஆவரேஜ் மார்க் வந்து 50 மார்க் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். மினிமம் 50 மார்க்காச்சும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதுவும் நம்மளுக்கு அடுத்த ஒரு சவால் காத்துட்ருக்கு. அப்போ வெறும் பாஸ் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் மார்க்கும் அதிகமாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது. அதெல்லாம் நம்ம விழிப்புணர்வு நம்ம தான் ஏற்படுத்தணும். தொடர்ந்து இன்னும் பல்வேறு செயல்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக திறம்பட செய்ய போகிறீங்க, செய்யுங்க. அதேபோல் எங்களது பள்ளிகளில் வந்து முடிந்து என்னால் முடிந்த எனக்கு தெரிந்த விஷயங்கள் நான் இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமையோடு நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கோம். நீங்களும் அந்த பள்ளிகளை வந்து ஆசிரியர்களுக்குள்ளார ஒற்றுமையோடு இணைந்து செயலாற்றுங்க. உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் நிறைய விஷயங்கள் கம்ப்யூட்டரில் தெரிஞ்சு கற்றுக்குங்க. கண்டிப்பாக செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம். இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரே இனத்துக்குள்ளார வந்துட்டோம், ஆசிரிய இனம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே நிச்சயமாக இணைந்து செயலாற்ற போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.